ஸோ கைஸ், தளபதி 69 பற்றி ஒன் மோர் ரவுண்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தளபதி 69 பண்ண போகிறது லாஸ்ட்டாக பார்த்தோன்னா H1 தள அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸாக கிடச்சிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இன்னும் வெற்றிமாறன் அவர்களும் இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. அவர் இந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு நினச்சோம், பட் இவரும் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ தளபதிக்கிட்ட பார்த்தோம்னா ஸ்டோரி நரேட் பண்ணுறக்காக இன்னும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனால் பார்த்தோம்னா யாரை சொல்லி வந்து ஓகே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. தளபதிக்கிட்ட ஆல்ரெடி பார்த்தோன்னா கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவரே ஷேர் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு தடவை கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கால் ஷீட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் வெற்றிமாறன் அவர்கள் இருக்கார் அப்படின்னு தெரியும்போது ஒரு வேளை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் மற்ற டேரக்டர்ஸ் யாராவது ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கூட செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். இருக்கலாம், அதுக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போதைக்கு 69 லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒரு மூணு டேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அட்லி, அதுக்கப்புறமா ஹெச் வினோத் அவர்கள், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்தி சுப்பராஜ் அவர்கள். அதாவது ஸ்டோரி வந்து தளபதிகிட்ட நரேட் பண்ண போகிறவங்கள நரேட் பண்ணாமையே வாய்ப்பு கொடுக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெற்றிமாறன் அதில் பிரச்சனை கிடையாது. அதில் டாப்பில் வெற்றிமாறன் அவர்கள் தான் இருக்கார். இப்போ கூட அந்த லிஸ்ட் நேம் அடிப்படுது. அதனால் வெற்றிமாறன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் யார் கன்ஃபார்ம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு சில நாட்களில் கூடி சீக்கிரமாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே நம்மளுக்கு போதும். ஏன்னா இந்தளவுக்கு சுற்றி சுற்றி விடுறக்கு அஃபீஷியலாகவே கொடுத்துடலாம். அந்த ஒரு பிரச்சனை பார்த்தோம்னா முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். இப்போ வெற்றிமாறன் அவர்கள் கமிட் ஆனாதா படத்தை பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளாவது எடுத்து முடிப்பார். ஏன்னா அவர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பார். அவருக்கு தேவையான மாதிரி படம் வந்தால் மட்டுமே தான் டேக் ஓகே பண்ணுவார். அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் அவர்களாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறது நல்லது. அதுக்கப்புறமா தளபதி பார்த்தோம்னா ஷூட் முடிச்சுட்டு கோட் ஷூட் முடிச்சுட்டு வரக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுறது நல்லது. இல்லை வேறு ஏதாவது டேரக்டர் இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா வெற்றிமாறன் வரணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோன்னா அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.